ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் உடம்பு முடியலை, கோல்டு ஜலதோஷம். இப்போ பரவாயில்ல, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ போட முடியலை. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு, நீங்கள் சின்ன சின்ன யூடியூப் போருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களால் ஃபுல் எஃபெக்ட் போட முடியும். அதை கொஞ்சம் ஒரு பெல் பட்டன் அப்படி ஒரு அமுக்கு அமைக்கிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதை செய்யுங்க. நாங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் நாங்கள் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி கண்டென்ட் கொடுங்க, கண்டென்ட் கொடுங்க எல்லாம் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்கள் சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் இல்லைன்னா யூடியூபர்ஸ் யாரும் இல்லை. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், சும்மா சின்ன சும்மா அந்த கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, ஜாலியாக பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது, அந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான் அதில் யூடியூப்பில் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் அதிகமான வியூஸ் கிடைக்கிது, சப்ஸ்கிரைப்பும் கிடைக்கிது. திறமையை காட்டுற யாருக்கும் இதில் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ண ஒரு தட்டத்தில் என்ன இருக்குது? லைக்குங்கிறேன், சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டத்தில் என்ன இருக்குது? லைக் தட்டலாம், சப்ஸ்கிரைப் தட்டலாம், கமெண்டில் சொல்லலாம். கழி ஊற்றுறது இருந்தாலும் கமெண்டில் வந்து கழி ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எப்போதும் வேணும். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் இன்பா போகிறார், போங்க. நூறில் போடுவாரா ஒரு ரூபாயில் போடுவாரான்னு பார்ப்போம். ஸ்டார்ட். என்ன ஒரு ரூபாயை எயின் பண்ணுறாரு? ஐயோ ஐயோ, என்னது நூறுரூவா? ஓ மை காட். முடிஞ்சா? அடுத்து அடுத்து எங்கள் அக்கா பையன் ரணீஷ் போகிறார். நீ எவ்வளவு நூறுரூவா இப்படி பண்ணுறா? எங்கயா தெரியவே இல்லை கேமரா. அங்கே இருந்தால் தான் தெரியும். அச்சியே, என்னடி பண்ணுறிய? அடுத்து ரணீஷ் அக்கா பையன், என்ன ஒரு ரூபாய்க்கு எய்ம் பண்ணுறாரு இவரும்? ஓ மை காட், இவரும் நூறுரூபாயில் போட்டு விட்டார். என்ன ஆப்பிள? ஐயையோ மிஸ்ஸு. அடுத்து நான் எய்ம் பண்ணுறேன், எங்கள் பால் இன்னொன்று நூறுரூவா இழக்கும்போது. இப்ப ரெண்டு பேரும் இன்பாவும் அக்கா பேரும் நூறு நூறு போட்டிருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் யார் வின்னர்னு பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் இன்பா போங்க. இந்த தடவை எப்படி பார்க்கலாம். போச்சு, ஒரு பால் மிஸ்ஸு. ஓ, ரெண்டாவது பால் மிஸ்ஸு. திரும்ப ஒரு நூறில் எவ்வளோ போச்சு அந்த வேலை? ஒரு ரூபா அப்பா, மொத்தம் 101. மாப்பிள போங்க. போச்சு. ஓ, அவர் ஒரு ரூபாயில் போட்டிருக்கார். சேம். ஓ, 11 ரூபா வின்னர். செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாமா?
செகண்ட் ரவுண்டு என்பா ரெண்டாவது போடுறாரு. ஓ மறுபடியும் 100 மிஸ் ஆயிடுச்சுப்பா. ஓ முந்தானி மிஸ்ஸு போங்க ரணீஷ் அவர்களே. நல்ல வேலை 5 ரூபாய் போட பார்த்தான். இந்த தடவை எல்லாம் மிஸ்ஸா. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். இப்போ பாருங்க ரூபா வின் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்பா எவ்வளோ வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். என்ன மறுபடியும் 100 ரூபாய் போட்டார், என்னது? ஓ மை காட், 100 ரூபாய் ஆட முடிந்தது. ரணீஷ் போங்க. ஓ என்ன 100 ரெண்டு பேரும் 100 100 ரூபா போடுறீங்க. 200, ஐயோ 201, சூப்பர். அவ்வளோதான், ஓகே நண்பர்களே, பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த கேம் வந்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ரவுண்டோட வின்னர் ரணீஷ் அவர்கள். போய் பாட்டுங்க மோத்த, அங்கே போடணும் கொஞ்சம் தூரம் தெரியாது. உட்காரு. ரணீஷ் வின்னர், 201 ரூபா மொய் வச்சுருக்காரு. யாரும் கூட வைக்கிறனா வந்து வைங்க. ஓகே பாய், டாட்டா கட்டு போடாமல் நீனு கட்டு.